சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். பொதிகையின் அறிவோம் அறிவை சொல்லுங்க. ஆ சொல்லுங்கம்மா. சார் சார், என் பேர் ராதாகிருஷ்ணன். சார் ராதாகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பகுதி வந்து படமும் பதிலும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இது உங்களுக்கான ஒரு கேள்வி வந்துருச்சு பாருங்க சார். இப்போ இந்த சார், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? அடையார்லேருந்து பேசுறீங்க சார். இப்போ இந்த விண்வெளி ஓடத்தின் பெயர் என்ன? வேணா இது வந்து விண்வெளி ஓடத்தை காமிச்சு இதோடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால உங்களுக்காக வந்து ஒரு க்ளூ வந்து உங்களுக்காக தரட்டுமா? இப்போ நம்ம கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. நம்ம இந்திய மண்ணில் பிறந்து வந்து அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய சாதனை படைத்த நம்ம அந்த விண்வெளி விஞ்ஞானி. இப்போ அவங்க வந்து பயணம் செய்த இந்த விண்வெளி ஓடத்தினுடைய பெயர் என்ன சொல்ல முடியுங்களா? அதான் கொஞ்சம் இப்போ இல்லை சார், கொஞ்சம் வேணும். இப்போ நம்ம வேணா உங்களுக்காக ஒன்று சிஓ சார், பியூட்டிஃபுல் சார். பாருங்க, எல்லாருமே உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஸ்மைல் பண்றாங்க பாருங்க. சார் வந்து சரியான ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஓகே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஓகே சார், நன்றி சார், நன்றி. ஓகே, ரொம்ப நல்லா பாராட்டுறார். அவருக்கு வந்து நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அடுத்து வரக்கூடிய நேயர் அடையாறுலேருந்து வந்திருக்கார். நேயர், அடுத்து வரக்கூடிய நேயர் எந்த ஊர்லேருந்து வரார்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம், பொதிகையின் அறிவோம் அறிவை. ஹலோ வணக்கம், யாரு? ஹலோ சார். ஹலோ சார், திருமாவளவன் சார். திருமாவளவன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்? சார் சென்னையில இருந்து சார். சென்னையில எந்த பகுதி சார்? சார் சென்னையில 800. 800? அடையார்ல இருந்து 800க்கு போயிட்டாரு. ஓகே, இது உங்களுக்காக வந்து படம் பதில்ல பாருங்க. இவர் யார் இவருங்க? இவரை பார்த்தா எங்கயோ இவரை பார்த்தா ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா யார் இவர்னு? இவர் எந்த ஊருக்காருங்க? அது சொன்னா கூட போதுங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே, நம்ம 800 நேயரை தொடர்ந்து அடுத்ததாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ வணக்கம், பொதிகையின் அறிவோம் அறிவை. ஹலோ வணக்கம், யாரு? வாங்க, இப்பதான் பாக்குறீங்க. ஓகேம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மணிமேகலை. மணிமேகலை மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஓகே, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மணிமேகலை மேடம்? விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை. ஆ, விருதுநகர்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே. இப்போ மேடம், உங்களுக்கு வந்து சங்கத்தமிழ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அதை கொடுத்துடலாமா? மேடமுக்காக கொடுத்துடலாம், ஏன்னா மணிமேகலைன்னு அழகான பேர் இருக்குல்ல, அதனால சங்கத்தமிழ் வந்து கொடுத்துடலாம். அது விருதுநகர்லேருந்து பேசுறீங்க, நிச்சயமா உங்களுக்காக வந்து சங்கத்தமிழ் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா அழகா பேசுறீங்க மேடம். பாருங்க, சங்கத்தமிழ் இன்னாமை வேண்டின் இரவழுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அரஞ்செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல் அப்படின்னு சொல்லி நான்மணி கடிகை பாடல் சொல்லுதுங்க. விளம்பி நாகனார் என்னது இல்ல, வெற்றி பெற எதங்க விடணும் நம்ம? சொல்லுங்க, எதை விட்டா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம வெற்றி பெற எதை விட? இப்போ நம்ம இன்ன, ஆஹா, பியூட்டிஃபுல் மேடம், பியூட்டிஃபுல். அதாவது வெகுளி அப்படின்னு சொன்னால் கோபம், அதாவது நம்ம கோபத்தை விட்டால் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ இன்னாமை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இழிவு. அப்பா, இழிவு வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா அதை இரத்தல் அப்படின்னு சொல்லி பிச்சு எடுத்தல், அது வந்து தேவையை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து நம்ம மண்ணுதல் நிறை பெற வேணும் அப்படின்னு நினச்சாவே இசை நடுக அப்படின்னு சொல்லுவாங்க, நம்முடைய புகழை வந்து நிலை பெற செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தன்னோடு அப்படின்னா நம்மோடு வந்து மறுமைக்கு மறுபிறவிக்கு வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம தன்னோடு மறுமைக்கு வேண்டி என்ன செய்யணும் அப்படின்னா அறஞ்செய்க, நல்ல காரியங்களை செய்யணும். அப்போ வெல்வது அடுத்தவர்களை, அதாவது பிறரை வெல்ல வேண்டும், இந்த வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்னத்தை விட்டுணும்னா கோபத்தை விட்டுணும். நம்ம மணிமேகலை மேடம் விருதுநகர்லேருந்து, அப்பா நல்ல விருது, நல்ல விருது, விருதான ஒரு தகவலை சொல்லி எல்லாருமே மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய கோபத்தை விட்டுடணும். ஓகே, விட்டலாமா? சரி மேடம், விட்டுறோம். ஓகே, வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த நேயர், ஆர்வமான நேயர், துடிப்பான நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம், பொதிகையின் அறிவோம் அறிவை. வணக்கம் ஐயா. யார் ஐயா பேசுறது? அருள்மொழி பேசுறீங்களா? ஓகே அருள்மொழி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். குரலமுது வேணுமா? இப்ப வந்து நம்ம சங்க தமிழ் வந்தனால குரலமுது நீங்க நிச்சயமா அடுத்த வாரம் வந்து உங்களுக்காக வந்து குரலமுது வந்து கேட்கலாம். இப்ப உங்களுக்காக வந்து தமிழ் சம்பந்தமா வந்தனால வணக்கம் ஐயான்னு வேற சொல்லிட்டீங்களா, அதனால வந்து உங்களுக்காக வந்து தமிழ் சொற்பதிர் கொடுத்தலாம். சரிங்களா? ஓகேம்மா, தமிழ் சொற்பதிரில வந்து பாருங்க, இதுல வந்து நம்ம இடையின எழுத்துக்கள் எதுமா? இதுல வரக்கூடிய இடையின எழுத்துக்கள் என்ன அப்படின்னு இப்ப நம்ம, ஆஹா, ஏன்னா நீங்கள் அழகாக வந்து தமிழ் பேசுமே வந்து புரிஞ்சிட்டோம். இப்போ கசட தபரா வல்லினம் அப்படின்னு சொல்லுங்க, ஞஞ்சனம் நமன மெல்லினம் அப்படின்னு, இரல வழல இடையினம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக கலந்துட்டீங்க உங்களுக்கு. ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி, நன்றி. தொடர்ந்து பாருங்கம்மா. ஓகேம்மா, ஓகே, பியூட்டிஃபுல்மா. இப்போ நம்ம அடுத்த நேயர், ஆர்வமான நேயர், துடிப்பான நேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ வணக்கம், பொதிகையின் அறிவோம் அறிவை.
ஹலோ யாரு? ஹலோ ஹலோ யாரு? யார் உங்க பேரை சொல்லுங்க. மௌலி. ஓகே மௌலி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்ன? இது உங்களுக்காக வந்துருச்சு பாருங்க. இப்போ பொருந்தா சொல் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு பகுதி வந்திருக்கு பாருங்க. இதில் வந்து உதகமண்டலம், கொடைக்கானல், கோத்தகிரி, குன்னூர், குற்றாலம், மூணார், இதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஆடாக இருக்குது வந்து பொருந்தல. அது என்னன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ஸ் தான், மலை வாழிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஒருத்தர் மட்டும் வந்து தனியாக நிற்கிறார். யார் அவர்? யார் கண்டுபிடிங்க. அவர் மட்டும் வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்துட்டார் உள்ள. யாருங்க அவர்? இப்போ கடைசியாக ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, யார்? ஓகே மூணாரா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, மூணார் வந்து கேரளாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது கடல் மட்டத்திலருந்து 3000 அடிகளில் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குங்க. இப்படி வந்து ஓகேம்மா, நன்றிம்மா நன்றிம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து எங்கே எப்பொழுது அப்படின்னு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குங்க. இதோ பாருங்கள், நம்ம எங்கே எப்பொழுது பகுதியில் இப்போ மின் விசிறி கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அமெரிக்காவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஸ்கைலஸ் கேட்ஸ் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு 1882 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி உங்களை தேடி வந்து கொண்டு இருக்க பாருங்கள், தொலைநகரில். அதில் வந்து ஃபேக்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே எப்பொழுதுனா ஆர்தர் கான் அப்படின்ற கண்டுபிடிச்சாருங்க. ஜெர்மனியில் 1907 கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா நிறைய சொற்கள்லாம் அழகாக அருமையாக நம்ம நேயர்கள் பேசுகிறாங்க. இதோ பாருங்கள், இன்னும் நல்லா பேசுங்க. இப்போ கேன் கேன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, ஐ கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ கேன் கேன் அப்படின்னா ஏ லைவ்லி ஸ்டேஜ் டான்ஸ் வித் ஹை கிக்கிங் பர்ஃபார்ம்டு பை விமன் அப்படின்னு சொல்ல பாருங்க. பெண்கள் நேரடியாக மேடையில் வந்து கால்களை அசைத்து ஆடுகின்ற நடனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். வி ஆஃபன் விஷ் டு என்ஜாய் ஏ கேன் கேன். அப்போ கேன் கேன்னா இதுக்கு ஒரு மீனிங் இப்படி இருக்குது டான்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ அதே போல் அடுத்த சொல் என்ன அப்படின்னு பாருங்க, கேஸ்க். ஏ லார்ஜ் பேரல் லைக் கண்டெய்னர் மேட் ஆஃப் வுட், மெட்டல் ஆர் பிளாஸ்டிக். மரம், உலோகம் அல்லது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட பெரிய பாத்திரம். ஏ கேஸ்க் இஸ் யூஸ் டு ஸ்டோர் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இரண்டு சொற்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை வந்து நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. இப்படி வந்து நம்ம நேயர்கள்லாம் வந்து நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், நேயர்கள்லாம் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படும் பாருங்கள். இப்போ அடுத்த நேயர் வந்து யார் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வந்தேன் பாருங்கள். இதோ பல்சுவை பற்றில இதோ உங்களுக்காக வந்து ஒரு இது விடை இங்கே வினா இங்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்காக வந்து திரையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஓட்டோஸ்கோப் அப்படின்னா என்ன? இதை வந்து விடை கொடுத்துட்டோம். அப்போ இதுக்கு என்ன வினாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கின்ற போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா காதுகளை வந்து சோதிக்க பயன்படும் கருவி எது அப்படின்னா ஓட்டோஸ்கோப். இது வந்து ஆரிஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகச்சரியான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை வந்து குறித்து வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம நேயர்கள்லாம் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். சென்ற வார கேள்வி அதற்கான பதிலை பாருங்கள். ரயில்வே துறையில் புதிய ரயில் பெட்டி தொழிற்சாலை உத்தரப்பிரதேசத்தில் எந்த இடத்தில் நிறுவ உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லால்கஞ்ச் என்பது மிகச்சரியான பதிலுங்க. அதே போல் எல்லாருக்குமே வந்து இந்த வார கேள்வி இதை வந்துட்டு பாருங்கள். சர்தார் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமி எங்கே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இதை உங்களுக்கான பதிலை வந்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இயக்குனர் அறிவோம் அறிவை, சென்னை தொலைக்காட்சி நிலையம் 5, சுவாமி சிவானந்த சாலை, சென்னை 5. முகவரி ஆங்கிலத்தில் அறிவிக்கின்றோம். இந்த டைரக்டர் அறிவோம் அறிவை, தூர்தர்ஷன் கேந்திரா 5, சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 5 அப்படின்றத குறித்து வச்சுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து இமெயில் எங்களுக்கு அனுப்பலாம், அறிவோம் அறிவை @gmail.com. நம்ம நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக கலந்துக்கிட்டாங்க. அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.